என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? இல்லண்ணே, நீங்க எல்லாம் ஒன்லி ஒன் அதானே. சரி, என்ன வேணும் சொல்லுங்க. நீ ஏதா நல்ல ஐட்டம் இருந்தா கொண்டா. சாரிண்ணே, அந்த மாதிரிலாம் எதுவும் இங்க இல்லைண்ணே. அதான் இப்ப கேட்டீங்களேண்ணே. அது நீ நான் என்னடா கேட்டேன், நீ என்னடா சொல்ற? இல்லண்ணே, நீங்க எல்லாம் ஒன்லி ஒன் அதானே, அதான் அந்த பழக்க தோசில அப்படி கேட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். என்னண்ணா இப்படி கேட்டுங்க? நம்ம ஊர்ல அந்த புள்ள மேல எண்பது பேருக்கு ஆசை தெரியுமா? ஆமாண்ணே. அப்ப நீ கட்டிக்கிறியா? அதே பண்ண முடியும். உங்க புள்ள அது வயத்துல வளரும் போது இதே தண்டா நானும் சொல்றேன். எங்க என்ன இன்னும் அவனை காணும்? அவன் என்னைக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்த இன்னைக்கு என்னமோ வரலன்னு புதுசா ஃபீல் பண்ற. அதுக்கு இல்லைங்க, இது வரைக்கும் தனியா இருந்தேன், இனிமே அப்படியா? அத நீ நானும் பேசி என்ன பிரயோஜனம்? அவனுக்குல தெரியணும். என்னங்க இது? ஐயோ, பாத்து பாத்துமா, மெதுவா மெதுவா. இது ஏய், பாத்துடி தலை எப்படி? ஓ என்னம்மா, ஒண்ணும் இல்ல, சரியாயிரும். அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. எந்திரி எந்திரி, மெதுவா மெதுவா எந்திரிமா. என்னாச்சு? என்னடா தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? தெரியாமதான் பேசுறேன். தெரிஞ்ச யாரா பேசுறாங்களா? போதையில பொண்டாட்டி முழுகாம இருக்கிறது கூட தெரியாம இருக்கு. அதத்தான் எப்படின்னு கேக்குறேன். ஏய், எப்படியா அப்ப மேகங்கிறத மறந்துட்டு ஓரமா அஞ்சு நிமிஷம் உட்காந்து விவரம் பேசுவோமா? செய்யறதையும் செஞ்சுட்டு செவத்துல ஆணி அடிக்கலாங்கிற போன உள்ள போன போனாங்கிற தலையில் ஆளையும் உசரத்தி பாரு. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதமா, அவன் போதையில இருக்கான், காலையில பேசிக்கல. ஐயோ கடவுளே, மெல்ல மெல்ல பாத்து படிக்க. புள்ள பத்த வச்சிருக்கா பார். நான் மட்டுமா பேத்தேன்? போத ஏமா. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பாக்க சொன்னது? இல்ல மாமா, அத்தைதான் செய்ய சொன்னாங்க. ஏய், தூரம் அவர் துணி கூட அவர் துவைக்க மாட்டாரோ? அதுக்கு சொல்லலங்க, வாயு வயிறுமே இருக்கிற பிள்ளை ஓடி ஆடி வேலை பார்த்தா தானே நாளைக்கு ஒழுங்கா பிள்ளை பிறக்கும். உன் தலை அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா இப்படி ஒத்த பிள்ளைய பெத்து ஓரி ஆட விட்டமே நினைக்க மாட்டாங்களா? நான் ஒண்ணு சொன்ன இந்த ஆளு மா, நீ வேற என்னடா மா, என் துணியெல்லாம் காணுமா? இன்னும் என்கிட்டயேதான் எல்லாமே கேப்பியாக்க. அப்புறம் இந்த அங்க உட்காந்துருக்காள் உன் பொண்டாட்டி, அவட்ட கேளு, அதை விட்டுட்டு என்கிட்டயே வந்து கேளு. மா என்னடா மா, விளையாடாதமா. ஏ போடா. ஏய், அவங்கடா விளையாடுறா, நீ தான் விளையாடுற. இங்க பாருங்க, இப்படியே பேசிட்டு இருந்து வச்சுக்கோங்க, இதோடயே போயிருவேன்னு சொல்லிட்டேன். இப்படியே வேண்டாம், இது இல்லாம கூட போ. அவருக்கு என்ன வேணுமோ இப்ப எடுத்துக்கொடுமா. ரொம்ப ரோசப்படுறாரு, அங்க அப்ப யோசிச்சிருக்கணும். எங்க கிட்ட ரோசப்பட்டு என்ன பண்ண போற முட்டாப்பய?
என்னடா தம்பி, இவங்களோட சேர மாட்டோம்னு எல்லாரும் ஒன்னா வந்திருக்கிய? நான் எங்கன்னு சேர்ந்தேன், இவனுங்க தான் ஒட்டிக்க பாக்குறானுங்க. ஒதுங்கி போறதுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒரு பிள்ளைய வாழ வச்சதை தவிர பிள்ளைய வாழ வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என்னைய வாழ வைங்க. வாங்க நரசம்மா, ரெண்டு மாசமா ஆளக்கடா எங்க போயிருந்தீங்க? அத ஏன் கேக்குறீங்க? எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம்னு கோலையா கொண்டுட்டானுங்க. உங்களுக்கு எப்ப எய்ட்ஸ் வந்துச்சு? ஐயோ எனக்கு இல்லனே, எய்ட்ஸ் வராம தடுக்கிறது எப்படின்னு பயிற்சி கொடுத்தாங்க. முக்கியமா கர்ப்பமா இருக்க பெண்களை செக்அப் பண்ண சொல்லிருக்காங்கண்ணே. சத்தியமா என் பொண்டாட்டி கர்ப்பமாவே இல்ல. அதான் ஊருக்கே தெரியுமே. சரி பீயுமே, தம்பி பொண்டாட்டிதான் கர்ப்பமா இருக்கு. தம்பி கிட்ட கேளுங்க. தம்பிக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அண்ணே இனிமேல் உன் கடைக்கு வரணுமா வேணாமா? இல்லடா தம்பி, குழந்தையா மாசமா இருக்குல்ல, அத பத்தி தானே கேக்குறா. கொஞ்சம் விவரம் சொல்றா. ஆமா தம்பி, உன் பொண்டாட்டி எப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு வர? நர்சம்மா, நீங்க செக் பண்ண வேண்டியது மாப்பிள்ளையோட பொண்டாட்டியே இல்ல, மாப்பிள்ளையே தான். இதுக்கு தான் காலகாலத்துல பசங்க கல்யாணம் பண்ணும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுக்கு நல்ல சொல்றீங்க தாண்டி? பாடா, உட்காந்து சாப்பிட்டு போடா. என்னமாச்சுனோட பெரிய தொல்லையா இருக்கு. நீ உட்காரு, நீ எந்திரிச்சு போ. நீ போனாச்சும் சரியா வரும் போ. நீ எனக்கு போடுறீ ஏமாத்துறதாவே நடப்பு. பாத்திரம் விழுந்துச்சா? பாத்திரத்துக்குள்ள இவன் விழுந்து பாருடி. சும்மா இருங்க. என்னமா ராத்திரி எல்லாம் கட்டிட்டு கிடந்தேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரே செயின் பாப்பாவுக்கு, வண்டி தம்பிக்கு. தம்பி வண்டி பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்படியே பாப்பாவை கோயில் குளம்னு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இந்தாங்க. டேய் என்ன ரொம்ப யோசிக்கிற? வண்டி வாங்கி கொடுத்தவங்க பெட்ரோல் போடாம கொடுத்துருப்பாங்க. இந்த பிள்ளைய கூட்டு போயிட்டு வா. இந்தாங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ள போவோம். இங்க இருந்து